தமிழ் சினிமால கடந்த வாரம் சிவகார்த்திகேயன் நடிச்ச ஹீரோ கார்த்தி நடிச்ச தம்பி படங்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த படங்கள் ரெண்டுமே மக்கள்கிட்ட நல்ல பெற்றுக்கு அடுத்த பெரிய நடிகர்கள் படம் எதுவும் ரிலீஸ் இல்லாத நிலையில இந்த படங்கள் நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த இரண்டு படமும் முதல் வாரத்துல சென்னையில மட்டும் ஹீரோ ஒன்னு புள்ளி அறுபத்தி நாலு கோடியும் தம்பி ஒன்னு புள்ளி ஆறு கோடியும் வசூலிச்சிருக்கு இணைய ஊடகங்கள்ல படங்கள விமர்சனம் செஞ்சுட்டு தான் ப்ளூ சட்டை மாறன் அண்மையில கூட இவர் ஒரு படத்தை இயக்கப்போறதா தகவல்கள் வெளியாச்சு இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிக்க போறாருன்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு சுரேஷ் காமாச்சி மிக மிக அவசரம் கங்காரு படங்களை தயாரிச்சது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு இருக்காரு சுரேஷ் காமாட்சி இந்த படத்துக்கு ஆன்டி இண்டியன் அப்படின்னு பெயர் வைக்க போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு உலக அழகி பட்டம் வென்றதுக்கு அப்புறம் சினிமா துறையில காலடி எடுத்து வச்சு டாப் ஹீரோயினா வளம் வந்தவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் கல்யாணத்துக்கு அப்புறம் படங்கள் எதுவும் நடிக்காத நிலையில கடந்த சில ஆண்டுகளா சில படங்கள் மட்டும் நடிச்சிட்டு வராங்க இப்போ மணிரத்னம் இயக்குற பொன்னியின் செல்வன் படத்துல முக்கிய இடத்துல நடிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் ராய் தன்னுடைய பெற்றோர்கள் படத்தை வெளியிட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு தன்னுடைய பெற்றோர்களுடைய திருமண நாளுக்காக பதிவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜில்லா துப்பாக்கி மாரி அழகுராஜா மாற்றான் போன்ற படங்களில் நடிச்சு ரசிகர்கள் மனசை கொள்ளையடிச்சிருக்காங்க ஹீரோயின் காஜல் அகர்வால் இப்போ சங்கர் டைரக்ஷனில் இந்தியன் டூ படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்விம்மிங் ஃபூல்லில் பிகினி உடையில இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸை பதிவு பண்ணிட்டு வராங்க இதனால ரசிகர்கள் அவங்களுக்கு லைக்ஸை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க தமிழில் வெளிவந்த பாய்ஸ் சச்சின் வேலாயுதம் உத்தமபுத்திரன் சந்தோஷ் சுப்ரமணியம் படங்கள்ல கதாநாயகியா நடித்த இவங்க தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் சிறந்த நடிகைன்னு பேர் பேரெடுத்திருக்காங்க பாலிவுட் பிரபலமான ரித்தேஷ் தேஸ்முக்கை காதலிச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கு இரண்டு அழகான குழந்தைகளும் இருக்காங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஜெனிலியா தான் காதலிச்சுட்டு இருந்தப்போ ரிதேஷ் தேஷ்முக்கும் அவங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமிதாப் பச்சன் நடிப்பில் வெளியான கபி குஷி கபிகம் அப்படின்ற படத்துக்கு யாருக்கும் தெரியாமல் போனதா வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில் ஜெனிலியா சிறந்த படங்கள் கலைஞர்களுக்கு இன்னைக்கு தேசிய விருது விழா நடக்க இருக்கு இதுல துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு விருது வழங்குறாரு பாரம் அப்படின்ற ஒரு தமிழ் படத்துக்கு தேசிய விருது வழங்குறாங்க தாதா சாஹிப் விருது வாங்க இருந்த அமிதாப் பச்சனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதுனால இந்த விழால கலந்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி தாதா சாஹிப் அப்படின்ற பட்டம் சிவாஜி கணேசனுக்கும் பாலச்சந்திரனுக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அமிதாப் பச்சன் இந்த விழால கலந்துக்க முடியாதத பத்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தன்னுடைய டாக்டர் டிராவல் இப்பதைக்கு வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க